திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பட்டாசு தயாரிக்கும் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் உடல் சிதறி இருவர் உயிரிழந்திருக்கின்றனர். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பழனி முத்துக்குமார். வணக்கம் பழனி முத்துக்குமார், இந்த விபத்து பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணி பாரதி. நத்தம் அருகே அதாவது ஆவிச்சிப்பட்டி என்ற பகுதியில வந்து வெடிமருந்து அதாவது பட்டாசு இறக்கி கொண்டிருக்கும் போது வெடிமருந்து பற்றி இருவர் வந்து உடல் சிதறி இறந்திருக்க சம்பவம் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது நத்தம் அருகே ஆவிச்சிப்பட்டியை சேர்ந்த செல்வம் என்பவர் வந்து அவருக்கு சொந்தமான இடத்தில் அதாவது புலாமலை என்ற அடிவாரத்தில் வந்து வெடிமருந்து தயாரித்து கொண்டிருக்கிறார். அவருக்குடன் சேர்ந்து சிவகாசியை சேர்ந்த நபர்களும் வந்து பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டதாக வந்து கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை வந்து பயங்கர சத்தத்துடன் அந்த பகுதியில் வந்து வெடி சத்தம் கேட்ட பகுதியில் இருக்கவர் வந்து சென்று பார்த்திருக்காரு. அப்பொழுது அங்கே வந்து செல்வம் மற்றும் அவருடன் இருந்தவர் இருவரும் வந்து உடல் சிதறி பாகங்கள் ஆங்காங்கே கிடந்தவாறு மிகப்பெரிய ஒரு வெடி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வெடி பட்டாசு தயாரிப்பிற்கு வந்து உரிமம் பெற்றிருக்கிறார் என்பதை பார்த்தால் கடந்த 2 மாதத்திற்கு முன்பே வந்து அந்த உரிமமானது வந்து ரினுவல் செய்யாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதே போன்று கடந்த வருடமும் இந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி இதேபோல் நத்தம் பகுதியில் பல்வேறு இடங்களில் வந்து அனுமதி பெறாமல் வந்து இந்த பட்டாசு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து ஆங்காங்கே வந்து புற்றிசல் போல் முளைத்திருந்தது வந்து கடந்த ஆண்டும் இருந்தது. அதே போல் தற்பொழுதும் வந்து இன்னும் 2 மாதங்களே வந்து தீபாவளி பண்டிகை வரவுள்ள நிலையில் இந்த பட்டாசு விபத்து வந்து தற்போது நேர்ந்திருக்கிறது. மேலும் வருவாய்த்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இது போன்ற அணு பெறாமல் மேலும் அந்த உரிய அனுமதியை வந்து ரினுவல் செய்யாமல் இருக்கக்கூடிய நிறுவனங்களை கண்டறிந்து உடனடியாக அதை ஆய்வு மேற்கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இது போன்ற வந்து விபத்துகள் வந்து தவிர்க்கப்படும் என்பதும் இந்த பகுதி மக்கள் சொல்லப்படுகிறார்கள். மேலும் இந்த விபத்து குறித்து நத்தம் காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் உடல் சிதறி கிடந்த அந்த 2 நபர்களை வந்து அங்கிருந்த பொதுமக்கள் உதவியோடு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு ஆய்விற்காக வந்து எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். மணி பாரதி, விவரங்களுக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.